Naga chalesha nikhilopanishan manisha manjushika marakatam parichinvatam tvam tanvi hridispuratika pishikha muninam sauda maniva nibhrita navamegha garbha. Shri Varadaraja Panchasat Upanyasams பத்தொன்பதாவது பத்தியத்தில் வியூக ரூபத்தில் எழுந்திருக்கக்கூடிய வாசுதேவன் சங்கர்ஷணன் இத்தியாதி ரூபங்களும் நீயே கரீஷ, நீயே உன்னையே அவ்வாறாக சத்வவந்தகா ஜாகிரதீன்னு சாதிச்சார். உன்னுடைய ரூபங்களிலேயே அவர்கள் ஜாகிரத அவஸ்தையில் உள்ளது மாதிரின்னு சொன்னார். அதாவது உள்ளவர்கள் மாதிரி தியானத்தில் இருப்பான் அர்த்தம். தியானத்தில் இருந்தாலும் அது ஒரு கம்ப்ளீட் அவேர்னஸ் ஸ்டேட். அது ஸ்வப்னத்தை காட்டிலும் சுஷுப்தியை காட்டிலும் துரிய அவஸ்தையை காட்டிலும் வேறேன்னு சொல்கிறதுக்காக ஜாகிரதின்னு பதம் போட்டுட்டார். இந்த ஜாகிரதியை பார்த்தா ஏகவச்சனம் மாதிரி பிரமை ஏற்படும். ஆனால் அது ஏகவச்சனம் இல்லை. ஜாகிரு நித்ராட்சயன்னு தாத்து. நித்ராட்சயனா தூங்கி எழுந்துக்கிட்டதுன்னு அர்த்தம், அல்லது தூக்கம் நீங்கன்னு நிலைன்னு அர்த்தம். அதோடைய லட்டு லக்காரம் எப்படி போகும் கேட்டால் ஜாகர்த்தி ஜாகிருதா ஜாகிருதி. ஜாகர்த்தின்னு சொன்னதான் ஏகவச்சனம், ஜாகிருத்தின்னு சொன்னால் பகுவச்சனம். சத்வவந்தா ஜாகிருதி, சத்வகுணம் மேதோங்கியவர்கள் உன்னுடைய அந்த 16 ரூபங்களிலும் மூர்த்திகளிலும் தங்களுடைய சித்தத்தை செலுத்தி கருத்தூன்றி நிற்கின்றனர்னு அர்த்தமாகுது. இப்போ இந்த 20 பத்தியத்தில் 20-21 ரெண்டும் அந்தர்யாமி சுரூபத்தை பற்றி ஒரு வர்ணனை. ஸ்ருதிகள்லாம் அதாவது உபனிஷத்தெல்லாம் எம்பெருமானையே போற்றுகின்றன. வரதன் வரதனே உன்னையே போற்றுகின்றன. சப்தம் அர்த்தம், சப்தத்துக்குள்ளே அர்த்தமானது ஊங்கின்னு இருக்கு, அல்லது சப்தமானது அர்த்த கர்ப்பிதமாக இருக்கு. இப்போ உபநிஷத்தில் வரக்கூடிய அர்த்தங்கள் அதாவது சப்தங்கள்லாம் ஒரு பொட்டியாக வச்சுட்டோம்னா அந்த பொட்டிக்குள்ள இருக்கக்கூடிய அர்த்தம் அது எம்பெருமான் தான். ஒரு மரக்கதமாக ஜொலிக்கிறானா அந்த பொட்டிக்குள்ளே அனைத்து விதமான உபனிஷத்துகளாலும் அவைகளோட கருத்து ஒரு பொட்டின்னு வச்சுட்டோம்னா அந்த பொட்டியில் மரக்கத ரத்னமாக எம்பெருமான் இருக்கான். சரி, உபனிஷத்துக்கள்லாம் சொல்கிறது ரொம்ப அப்ச்ராக்டாக இருக்குமே விஷயம், இது தியானத்துக்கு கோச்சரமாகுமா அப்படின்னு கேட்டால், யோகிகளுக்கு முனிவர்களுக்கு அவளுடைய உள்ளத்தில் ஹிருதயத்தில் எம்பெருமான் அந்தர்யாமியாக காட்சியளிக்கின்றான். எந்த மரக்கத மணியானது உபனிஷத் மரக்கதமணின்னு சொன்னோமோ அந்த உபனிஷத்தோட கருத்துக்கள்லாம் ஒரு பொட்டி, அந்த பொட்டியில் பிரகாசிக்கக்கூடிய அந்த மரக்கத மணி இருக்கு, ரத்தனம் இருக்கு, அதே யோகிகளுடைய முனிவர்களுடைய ஹிருதயத்தில் ஒரு விலட்சணமான ஜுவாலையாக பிரகாசிக்கின்றது, அவளுடைய தியானத்துக்கு அது இலக்காகிறதுன்னு சாதிக்கிறார். அதில் அழகாக ஒரு ஓமையை சொல்கிறார். இந்த ஓமையானது ரியலிஸ்டிக் இல்லை, அதாவது விபரீதமாக இருக்குது, அதை நம்ம அந்த அர்த்தத்தை பார்க்கச்சு அனுபவிக்கலாம். நாகாச்சலேஷன்னு போட்டுண்டார். நாகாச்சலேஷன்றது நாகமலை நாயகனார் அப்படின்னு சொல்கிற அடைக்கலப்பத்தில் அதே அர்த்தம். நாகனா யானை, அச்சலனா மலை, ஈஷனா நாயகன். நாகாச்சலேஷன் சந்தி நாள் எடுத்து நாக அச்சல நாகாச்சல நாகாச்சல ஈஷ நாகாச்சலேஷ நாகாச்சலசிய ஈஷ நாகமலை நாயகனே அல்லது அத்திகிரிநாதனே ஸ்புரதி. ஸ்புரத்தின்னு சொன்னால் பிரகாஷிக்கிறதுன்னு அர்த்தம். பொதுவாக ஸ்புரத்தின்றது சஞ்சலத்தை குறிக்கும், தூண்டுதல் இங்கே அர்த்தம், பிரகாஷிக்கிறது ஏகவச்சனம், லட்லக்காரம் ஏகவச்சனம் ஸ்புரதி. இது ஷிகா ஸ்புரதி, ஷிகானா ஜுவாலை, தீபத்தில் இருக்கக்கூடிய வன்னி ஷிகான்னு சொல்லுவோம், அது ஒரு ஜுவாலை.
எப்படிப்பட்ட ஜுவாலைன்னு கேட்டால் காபி ஷிகா ஸ்புரதி. காபின்ற பதத்தை ஏற்கனவே பார்த்தோம். கோபி காபியெல்லாம் விலட்சணமான அர்த்தம். விவரிக்க முடியாத ஒரு ஜுவாலையானது பிரகாசிக்கின்றது. அது எப்படி இருக்குன்னு கேட்டால் தன்வி. ஷிகான்றது ஸ்ரீலிங்கமாக இருக்கிறதுனால தன்வின்னு போட்டுண்டர். தன்வினா மிகவும் மெல்லியதான, மெலிசாக இருக்கிறது அல்லது மிகச்சிறியதாக இருக்கக்கூடிய அந்த ஜுவாலை. சரி, ஜுவாலை இவ்வளோ மெலிசாக இருக்கே, அது தியானத்துக்கு கோச்சரமாக ஆகுமா? அது எவ்வளோ பிரகாஷம்னு கேட்டால் சௌதாமணி இவன்னு சாதிக்கிறார். சௌதாமணிவ தன்வி காபி ஷிகா ஸ்புரதி. சௌதாமணின்றது மின்னல், ரொம்ப பிரகாசமானது. அந்த மின்னல்லேயே மிகவும் விசேஷமான ஒரு மின்னலுக்கு பெயர் சௌதாமணின் பெயர். அதனுடைய பா, அதனுடைய ஜோதிஷானது கொஞ்சம் பிரசித்தமான ஒரு ஜோதிஷ். அப்படிப்பட்ட சௌதாமணி இவன்னு சொன்னால் போல, அப்படிப்பட்ட ஒரு மின்னல் விசேஷம், அதே போல உள்ள மிகச்சிறிய விலட்சணமான ஜுவாலின் சாதித்தார். சரி, மின்னல்னால் வந்து வந்து போகும், ஸ்புரத்தினாலும் கொஞ்சம் ஆட்டம் இருக்குமே அந்த ஜுவாலையிலன்னு சொன்னால் நிபிருத்தான்னு சாதிக்கிறார். நிபிருத்தானா அசையாமல் இருக்கின்ற. நிபிருத்தானிய பாதம்னு நம்ம கோபால அம்சத்தில் பார்த்தோம், அசையாமல் இருக்கிறதுன்னு. இங்கே அதே மாதிரி நிபிருத்தா, அங்கே நிபிருத்த அந்நிய பாதம், இங்கே நிபிருத்தான்னு இருக்கிறதுனால இந்த ஷிகாக்கு இதுவும் ஒரு விசேஷணம். இது ஸ்ரீலிங்கத்தில் இருக்குது. நிபிருத்தா தன்வி ஷிகா, நிபிருத்தானா அசையாமல் இருக்கிறது. இப்போ மின்னல்னு சொன்னார், அந்த மின்னல் எப்படிப்பட்ட மின்னல்னு சொன்னால் நவமேக கர்ப்பான்னு சொன்னார். நவமேக கர்ப்பா, நவமேக கர்ப்பான்னு சொன்னால், நவன்னு சொன்னால் புதுசு, மேகம்னா நமக்கு தெரியும் மேகம், ஒரு புதிய மேகத்தை தனக்குள் கர்ப்பமாக கொண்டுள்ள சௌதாமணின் சாதிச்சார். இதான் இங்கே அந்த கொஞ்சம் மாறி இருக்கக்கூடிய ஒப்பமானு முதல்ல சொன்னோம். பொதுவாக மேகத்துக்குள்ளே தான் கர்ப்பமாக மின்னல் இருக்கும். ஆனால் சுவாமி என்ன சாதிக்கிறாருன்னா, மின்னலுக்குள்ளே கர்ப்பமாக இருக்கக்கூடிய மேகம், அதாவது மேகத்தை, நவமேகத்தை, புதிய மேகத்தை கர்ப்பமாக உடைய மின்னல் சாதிக்கும். இதுக்கு தாத்பரியம் இருக்குது. ஏன்னா ஸ்ருதியில் அந்த மாதிரி வச்சனம் இருக்குது. அந்த மின்னல் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஜோதிஷுக்கு நடுவில் எம்பெருமானை தியானம் பண்ணும்னு சொல்லிட்டு அவன் அதில் தோன்றுகிறான்னு சொல்லியிருக்கு. தஸ்யா ஷிகாயா மத்தியே பரமாத்ம விவஸ்திதகன்லாம் பத்மகோஷ பிரதிகாசகம் ஸ்ருதி வாக்கியங்கள்லாம் இருக்குது. அதுக்கு அதை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக சுவாமி அழகாக சாதிக்கிறார். ஏன்னா எம்பெருமான் கருமைகளோட எம்பெருமானை ஒப்பிடுறது ஒரு வழக்கம், கன்வென்ஷன். கருமைகள் நிறத்தான் இருக்கச்சு, அதை மேகத்தோட ஒப்பிடுற ரங்கையும் அப்போ மின்னலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மேகமாக அழகாக காண்பிக்கிறார். எங்கன்னு கேட்டால் ஹிருதி, ஹிருதினா உள்ளத்தில். ஏன்னா தியானமானது ஹிருதிய விசேஷமான ஒரு விஷயம். ஹிருதினா சப்தமி விபக்தி ஏகவசனம், உள்ளத்தில். யாருடையன்னு கேட்டால் எல்லாருக்குள்ளேயும் இருக்கலாம், ஆனால் அதை தியானத்துக்கு கோச்சரமாக யாருக்கு ஆகணும்னு கேட்டால் முனி நாம். முனிகின்னு சொன்னாலே மனநசீலக, தியானம் பண்ணுவதற்கு ஒரு சக்தி பெற்றவர்கள் உள்ளவர்கள். முனினான்றது ஷஷ்டி விபக்தி பகுவச்சனம், முனிகளுக்கு அல்லது முனிவர்களின். சரி, முனிவர்கள் ஆச்சே, நிறைய பேர் முனிவர்கள் இருக்கா. அப்போ விசேஷித்து சொல்லணுமேனு சொன்னால் துவாம் பரிச்சின்வதாம். துவாம்னு சொன்னால் உன்னை, துவம் யுவாம் யூயம் துவாம், உன்னைன்னு அர்த்தம். இரண்டாவது விபக்தி, தித்தியாவது விபக்தி பகு ஏகவச்சனம். பரிச்சின்வதான்னு சொன்னால் இந்த முனிநாமுக்கு விசேஷனம். உபாசிக்கின்றவர்களுடையன்னு அர்த்தம் வர்றது. சினு தாத்து, தாத்து ஒன்று இருக்குது, அது பரின்ற உபசர்க்கத்தோடு சேர்ந்து பரிச்சின்வன், சின்வன்னா கலெக்ட் பண்ணுறது, பரிச்சின்வன்னா அதை அறிமுகப்படுத்திக்கிறது அல்லது தியானம் பண்ணுறது. பரிச்சின்வன்றது பரிச்சின்வதாம்ன்றது அதனுடைய ஷஷ்டி பக்தி பகுவோச்சனம். இங்கே அர்த்தம், கான்டெக்சுவல் மீனிங் என்னன்னு சொன்னால், உபாசிக்கிறவர்களுடைய அல்லது தியானம் செய்பவர்களுக்கு, முனிவர்களுக்கு அல்லது முனிவர்களுடைய தியானம் செய்பவர்களுடைய ஹிருதயத்தில் அர்த்தமாகுது. நீ யார் அப்படின்னு கேட்டால், நிகில உபனிஷத் மனிஷா மஞ்சூஷிகா மரகதம். நிகில உபனிஷத்து, ஒன்று ரெண்டு உபனிஷத்தில் அனைத்து உபனிஷத்துக்களுடைய மனிஷா, மனிஷான அந்த ஒரு ஒட்டுமொத்த கருத்து, அந்த அல்டிமேட் எசன்ஸ்ன்னு சொல்லுவோம் அந்த கருத்து, அதுவே ஒரு பொட்டி. மஞ்சூஷிகா, மஞ்சூஷிகான்னு சொன்னால் ஒரு பொட்டி.
மஞ்சூஷிக்கால் இருக்கக்கூடிய மரக்கதம், மரக்கதம்னு சொன்னால் அந்த மரக்கத ரத்னம். ஐம்பதாவது பத்தியத்திலையும் சொல்ல போகிறார், மாதங்காத்ரௌ மரக்கத ருச்சிம்னு எம்பெருமானுடைய அந்த மரக்கத காந்தி, அந்த 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 காந்தியை சொல்ல போகிறார் மறுபடியும். அப்படி இருக்கக்கூடிய உன்னை, மரக்கத மணி போல் இருக்கக்கூடிய உன்னை உபாசிக்கின்றவர்களுக்கு, முனிவர்களுக்கு நீ எப்படி காட்சியளிக்கிறேன்னு கேட்டால், அவளுடைய ஹிருதயத்தில் ஒரு புதிய மேகத்தை கர்ப்பமாக கூடிய ஒரு மின்னல், அந்த மின்னலில் தோன்றக்கூடிய அந்த புதிய மேகம் இருக்கே, அப்படிப்பட்ட அந்த மின்னல் இருக்கோம்னா அதுதான் விலட்சணமான ஜுவாலை, அது அவளுக்கு பிரகாசிக்கின்றதுன்னு சாதித்தார். இந்த புது மேகத்தை கம்பேர் பண்ணுறது ரொம்ப விசேஷம். தியாகராஜ கூட ஒரு கீர்த்தனையில் நவமேக தேஜான்னு பாடுறார். அப்படி எம்பெருமானை கம்பேர் பண்ணி இந்த பத்தியத்தில் அழகாக சாதிச்சிருக்கார். அதாவது அத்திகிரிநாதனே, நாகமலை நாயகனே, உபனிஷத்துக்கள்லாம் உன்னே கொண்டாடுறது, உன்னுடைய பெருமையை பறக்க பேசுகின்றன. அப்போ அதனுடைய கருத்துக்கள்லாம் ஒரு ஒரு பொட்டியாக வச்சுட்டோம்னா அந்த பொட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய மரக்கத மணி நீ தான். உன்னை தவம் செய்யும் முனிவர்கள் அவளுடைய ஹிருதயத்தில் நீ ஒரு அக்னி ஜுவாலை மாதிரி, ஒரு அக்னி ஜுவாலையானது அசையாமல் இருந்துட்டுருக்கான். அந்த ஜுவாலைக்கு நடுவில் நீ கருமுகில் நிறத்தினா நீ தோன்றுகிறான்னு சாதிக்கிறார். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டால், ஒரு மின்னல், வானத்தில் ஒரு மின்னல் வருது, அந்த மின்னல் அசையாமல் இருக்குது. அந்த மின்னலானது எப்படி இருக்குன்னு கேட்டால், ஒரு புது மேகத்தை அல்லது ஒரு புது மேகம் அங்கே வந்து நிற்கிறதுன்னு வச்சுக்கலாம் அசையாமல். அப்போ மின்னலுக்கு நடுவில் ஒரு மேகம், அதை மாதிரி இருக்குன்னு ஒரு உவமையாக சொல்கிறார். இப்படி அவளா தங்களுடைய ஹிருதயத்தில் அந்த அக்னி ஜுவாலை நொடில் இருக்கக்கூடிய உன்னை தியானம் பண்ணுகின்றனர்னு இந்த அந்தர்யாமி விசேஷத்தை சாதிக்கிறார். அதுவும் வரதா நீ என்றார். அன்வயத்தை பார்த்தம்னா, நாகாச்சலேஷ நிகிலோபனிஷத் மனிஷா மஞ்சூஷிகா மரகதம் துவாம் பரிச்சின்வதாம் முனீனாம் ஹிருதி நவமேக கர்ப்பா நிபிருதா சௌதாமணீவ தன்வி காபிஷிகா ஸ்புரதி. நாகாச்சலேஷ அத்திகிரி பெருமானே, நாகமலை நாயகனே, நிகிலோபனிஷத் மனுஷா மஞ்சூஷிகா மரகதம். நிகிலன்னு சொன்னால் அகில, அனைத்து உபனிஷத்துக்களுடைய மனுஷானா இங்கே ஒட்டுமொத்த கருத்து, அந்த கருத்தாகிய பொட்டி, மஞ்சூஷிக்கான பொட்டி, அது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மரக்கத ரத்னம் அது நீ துவாம். அப்படிப்பட்ட மரக்கதம்ன்றது நல்ல தித்தியா பக்தி இயக்க வச்சனம், அது துவாம்க்கு விசேஷனம். உன்னை பரிச்சின்வத்தாம் சொன்னால் உபாசிக்கிறவர்களுடைய, அவ யாருன்னு கேட்டால் முனினாம், முனிவர்களுடைய ஹிருதி, ஹிருதினா ஹிருதயத்தில், உள்ளத்தில், நவமேக கர்ப்பா நிபிருதா சௌதாமணி இவ. நவமேக கர்ப்பான்னு சொன்னால் புதியதொரு மேகத்தை கர்ப்பமாக வைத்துக்கொண்டு, நிபிருதா சௌதாமணி ஏன்னா அழுவார் சொல்லிச்சு மின்னின் நிலையில் மண்ணு ஆக்குகள்னு சாதிச்சார். மின்னல்னாலே பொதுவாக அது க்ஷணவிருத்தி. அப்போ அப்படிப்பட்ட தோன்றிட்டு போயிடுமான்னு கேட்டால், இல்லை நிபிருதா சௌதாமணின்னு சாதிச்சார். அசையாமல் இருக்கக்கூடிய சௌதாமணின்றது ஒரு விசேஷமான மின்னல், பிரசித்தமான மின்னல். அப்படிப்பட்ட மின்னலைப் போல தன்வி காபிஷிகா, ஒரு மிகச்சிறிய விலட்சணமான, மிகச்சிறியதுன்னு சொன்னால் கூட விலட்சணமாக இருக்கக்கூடிய ஒரு ஜுவாலை, ஷிகான ஜுவாலை, அது அவளுக்கு தோன்றுகிறது, பிரகாசிக்கின்றது அவளுடைய தியான தசையில். அதுதான் அந்த அந்தர்யாமி சுரூபம். அதுக்கு எல்லாருக்கும் இருந்தால் கூட அதை அவ யாருக்கு அது கிட்டும்னு கேட்டால், அந்த உன்னை தியானம் செய்யக்கூடிய முனிவர்களுக்குன்னு அழகாக அந்தர்யாமி சுரூபத்தை சாதிக்கிறார். இதுதான் 20வது பத்தியத்துடைய அர்த்தமாக இருக்குது.